நண்பா, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஆர்டி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு புதுசா ஒரு ஈவெண்ட் வந்தது. அதான் அந்த கேவோட அந்த ஈவெண்ட்டு, கேவோ நைட்டோட ஈவெண்ட்டு. அது என்ன ஈவெண்ட்டுன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ உள்ள போய் பார்த்தோம், அது எங்க இருக்குதா இந்த ஈவெண்ட் வந்துருக்கு. இது எப்படின்னா, கோப்ரா ஈவெண்ட்ல டைமண்ட் எப்படி கொடுங்க நானுங்க, அதே மாதிரியே தான் இருக்கும். ஒரு 4 ஃபிஸ்ட்டு வரைக்கும் கிடைக்கிறது வந்து அந்த கோப்ரா ஈவெண்ட்ல கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 300 டைமண்ட் வச்சுருந்தேன். இப்போது கீழே ரெண்டு ஸ்டோன் கிடச்சிருக்கா, 300 டைமண்ட் வச்சுருந்தேன். அழகாக 100 ஸ்பின்னு பண்ணேன், எங்கே ஒன்றுமே தரல. பையலுக்கு 2 வேட்டி மட்டும், 2 டோக்கர் மட்டும் கண்டு அடுத்த அடியில் வீட்டுக்கு போய் பாச்சு டாட்டா பாபே அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டான், துரத்து விட்டான். உள்ளே எல்லாம் தந்தானுங்க, இந்த வேஸ்ட்டு குப்பையெல்லாம் தந்தானுங்க. அதையெல்லாம் நம்ம போய் குப்பை தொட்டியிலேருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் அங்கேருந்து அதுலேயும் வந்து குப்பை குப்பையாக தராங்க. ஒரு குப்பையிலேருந்து இன்னொரு குப்பையை சேர்த்து 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 தரணுங்க. சரியாக எனக்கு ஆண்டாகி போச்சு, பேசாமல் எலக்ட் பாஸே போட்டிருக்கலான்னு சொல்லி தோணு போச்சு. ஐயோ, தேவையில்லாமல் எலக்ட் பாஸ் போடாமல் நான் இதில் வந்து 300 டைமண்ட். எல்லா குரூப்பில் நடக்கிற வேலை தான். ஒருத்தன் வெறும் பிஸ்டம் மட்டும் தொட்டு இதாக இந்த பிஸ்ட்டு புதுசுன்னு சொல்லி போட்டிருக்கேன். நான் என்ன பண்ணேன், ஓ ஃபிஸ்ட்டு அவனுக்கு 400 டைமண்ட்ல கிடச்சிச்சா, எனக்கு 300 டைமண்ட்ல கிடச்சிடும், வேற லெவல். நான் போன ஃபிஸ்ட் அப்படி தானே எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஸ்ட்டு மட்டும் போகணும்னா எனக்கு ட்ரெஸ் வேணாம்னு சொல்லிட்டு சுத்தினா, பார்த்தா ஃபிஸ்ட்டு இங்கே கீழே, அது கீழே ரெண்டு நாள் கொடுத்து வச்சிருக்கிறானுங்க. ரொம்ப கொடுமையப்பா, ரொம்ப கொடுமை. என்ன ஏதாவது இது 300 டைமண்ட் செலவு பண்ணேன், 300 டைமண்ட் 3 ஸ்டோன் கூட தரல, ஏதோ 2 ஸ்டோனை தந்து வச்சுருக்கிறீங்க. இந்த கீழே இருக்கிற சட்டையை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், அது பொம்பளை கேரக்டர் யூஸே பண்ண மாட்டேன். பா என்ன பண்ணுறது, முடிஞ்சு பாருங்க. டைமண்டே இல்லை என்கிட்ட. இன்னும் நான் போகணுன்னா எலக்ட் பாஸ் வேறு போகணும். 7 நாள் தான் இருக்குது எலக்ட் பாஸ். தேவையில்லாமல் சுற்றி விட்டேன். நல்ல எலக்ட் பாஸ் இது. எனக்கு இந்த டாப்பு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அமௌண்ட்டெல்லாம் வளர்ந்தது. ஐயோ, இந்த எலக்ட் பாஸ் போட்டாகணுமே. சரி, இந்த எலக்ட் பாஸ் போட்டுக்கலாம். இருந்தாலும் இதில் கேவோ நைட்டில் பிடிங்கி விட்டானுங்க. சரி, அடுத்தது என்னென்னா, நம்மளுக்கு ஃப்ரீயாலாம் கொடுக்குறேன் நானுங்களே, அப்போ பிடுங்க தான் செய்வானுங்க. இதில் ஏதோ ஃப்ரீயாக இது என்ன இருந்தாப்போ தெரியலண்ணா. ஸ்கேட் போர்டு ஸ்கையிங்க, ஸ்கை விங்கு. ஓகே, பண்ணிக்கலாம். உள்ளே போய் பார்த்தா தெரியும். வெஹிக்கிளா, அது வெஹிக்கிளா. இங்கே காணும், காணுமே வெஹிக்கிள்னு காமிச்சது. காணும். ஓகே, இது இப்போ கொடுத்த வண்டி நான் இது பண்ணிட்டேன், கிளைம் பண்ணிட்டேன். வெஹிக்கிள் காணுமே, எங்கே போச்சு ஸ்கை விங்கு? ஓ, இங்கே இருக்கு. டெஃபில்டு நோ ஸ்கை விங்கு. ஸ்கை விங்கு பேசிக் மாடல் ஸ்விஃப்ட் அண்டு கில்ட். என்னன்னே தெரியல எனக்கு. சரி, என்னன்னு பார்த்துக்கலாம். ஸ்கேட் போர்ட் மாதிரி இருக்குதே, இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. ஆனால் புதுசாக தந்துருக்குறானுங்க. இப்போ வேறு ஏதாவது இருக்கா? ஏன்டா இப்படி கொடுமை பண்ணி தொலைகிறீங்க? 100 டைமண்ட் கொடுத்தேன், 3 ஸ்டோனாவது கொடுத்துருக்கலாமே, சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஐயோ, நான் செலவு பண்ணியிருக்கக்கூடாது. எல்லாம் இந்த குரூப்பில் போட்ட ஒரு பையன் தான். அந்த பையனால் தான் நான் இப்போ போயிட்டு தேவையில்லாமல் சுற்றி விட்டு போட்டேன் எல்லாம். ஆமாம், அது எடுக்கவே இல்லை அந்த பையன். ஏன்னா வந்து எடுத்த மாதிரி போட்டு விட்டு போட்டு சும்மா போட்டிருக்காரு. நான் போயிட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஐயோ ஜாலி தானே, இது 300 டைம் நம்மளுக்கு கிடச்சிருவோம், போன ஃபிஸ்ட்டு மாதிரி இதை கையில் வச்சுருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் சுத்தினேன். எங்கே எம்மா எம்மா கொடுங்கிறானுங்க டைமண்டை. அதனால் எல்லாம் பார்த்து யோசிச்சு வந்து எங்க டைமண்டில் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்கள்கிட்ட ஒரு 2000 டைமண்டு மேக்ஸிமம்ல, மினிமம் 2000 டைமண்டு 3000 டைமண்ட் இருந்தாங்கன்னா அதில் போங்க. சில பேத்துக்கு வந்து 1000 டைமண்ட்குள்ளே கிடச்சிடும், சில பேத்துக்கு வந்து 3000 4000லாம் போகும். அப்படி போய் தான் தருவானு. ஏன்னா இதில் வந்து எப்போ அந்த 5 ஸ்டோன் கிடைக்குங்கிறது போகுதே இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த 4 ஸ்டோன் நீங்கள் எப்படியாவது எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் அந்த கடைசி ஸ்டோனுக்கு மட்டும் உங்களை வச்சு செய்வானுங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ள இருக்குது உங்களுக்கு. ஏன்னா போன ஈவெண்ட்டில் அப்படி அந்த மாதிரி இருந்தால் எனக்கு கிடச்சிது. வீடியோ கூட போட்டிருக்கேன், அந்த போன ஈவெண்ட்டு கோப்ரா ஈவெண்ட்டோட வீடியோ. அதில் 4 ஸ்டோன் எவ்வளோ ஈஸியாக நான் எடுத்தேன் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா, அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 4 ஸ்டோன் ரொம்ப ஈஸியாக எடுத்தேன்.
ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுத்திருந்தேன். 4 ஸ்டோன், 300 டைமண்ட், 300 டைமண்ட், அது 20 ரூபா ஆஃபரில், 30 ரூபா ஆஃபரில் போட்டதே 300 டைமண்ட், அதை வச்சு சுற்றி ஈஸியாக எடுத்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு ஸ்டோனு, அதுக்கு தான் நான் 500 ரூபா செலவு பண்ணேன். அந்த 500 ரூபாயும் தரல. ஆடா போங்கடா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு, அவ்வளோதான். நான் அந்த ஒரு 14 நாள் இந்த மாதிரி டைம் தந்தாங்க. கடைசி நாள் வரையும் நான் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் தரல. வீட்டுக்கு போயிட்டு வாங்கடா அப்படின்ட்டு என்னையே சொல்லிட்டாங்க. சரி நான் வந்து சேர்றேன், உனக்கு டைமண்டே நான் உனக்கு டாப் பண்ண மாட்டேன், நீ வீட்டுக்கு போயிட்டா, நீ கொடுத்துற 30 ரூபா ஆஃபரில் தான் கொளுத்துவேன் அப்படின்ட்டு நான் அப்படிதான் போட்டு பண்ணிட்டுருக்கேன். இப்போ 30 ரூபா ஆஃபரை வச்சு நான் போட்டிருக்கல அலர்ட் பாஸ், தப்பு பண்ணிட்டே குமார். ஐயோ சரி சரி நண்பா, இந்த ஈவெண்ட் எப்படி முடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா சொல்கிறேன். தெரிஞ்சவங்க ஓடி போயிடுங்க, ஓடி போயிடுங்கன்னா அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இட்ஸ் அ பிகினிங், பிகினிங்கில் அவ்வளோதான், இது முடிய போகுதுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே வந்து நீங்கள் வந்து இங்கே ஸ்பின் இருக்குது, இந்த டைமண்டை கொடுத்து நீங்கள் தொட்டிங்கன்னா ஸ்பின் ஆகும் சரிங்களா. இந்த டைமண்டை தொட்டு ஸ்பின் ஆகிறப்போ உங்களுக்கு டோக்கன் விழுந்ததுன்னா லக்கு, இல்லைனா அந்த மாதிரி தான் போயிடு அப்படின்ருவானுங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையில்லாத கண்ட கண்ட இந்த டோக்கனை தவிர தேவையில்லாத இந்த குப்பைகள்லாம் தருவானுங்க சரிங்களா. இந்த குப்பையெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பேக்குள்ளே இருக்கும். சில பேர்த்துக்கு இதெல்லாம் தெரியவே இல்லை, கோப்ரா ஈவெண்ட்டில் என் ஃப்ரெண்டுகளுக்கே தெரியல இந்த பேக்கை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. அப்படி தெரியாமல் வெறும் டைமண்டு மட்டும் செலவு பண்ணி இந்த பேக்கில் இருக்கிறது எல்லாமே சென்ட்டு வாட்டு கொடுத்துருக்கான், அவனோட கேமுக்கு கொடுத்துருக்கான். இங்கே வந்து நீங்கள் இதை தொட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, இங்கே வந்து மூணுனா வேணும். நீங்கள் ஒரு ஃப்ரீ ஸ்பின் பண்ண மூணு தேவையில்லாத குப்பைகள் வேணும் சரிங்களா. இந்த மூணு குப்பைகளை தொட்டு நீங்கள் வந்து இதை கெட்டு 1 ட்ராப்பு அப்படின்ட்டு வரும். மூணு குப்பையை தொட்டேன்னா கெட் 1 ட்ராப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். அதை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஸ்பின் ஆகும். இதான் இங்கே கிளைம் டு வாலெட்டுன்னு இருக்கு, இதை மட்டும் தெரியாதனமாக கொடுத்துடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு ஸ்பின்னு கிடைக்காது. அவ்வளோதான், வாயில் வந்து துணியை வச்சு அடைச்சி விட்டு போடா போடா வீட்டுக்கு போடா அப்படின்ட்டுருவானு கரையனக்காரனுங்கோ. அதனால் வந்து அதை பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டோன் நீங்கள் எடுக்கிறதுக்கு தெரியல எவ்வளோ கஷ்டப்படணும். நான் வந்து வீடியோ ரெக்கார்டிங் எடுக்கலை, 300 டைமண்ட் சுத்தினது. ஏன் எடுக்கலன்னு கேட்டால் ஆர்வம், ஆர்வக்கோளாறு, நான் ஒரு ஆர்வக்கோளாறு. அதனால் வந்து வீடியோ ரெக்கார்டெல்லாம் எடுக்க தோணலை, சடான் ஓடி போய் படம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட கடன்னு சுத்தினேன், என்ன ஆயிடுச்சு. சரி நண்பா, ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போல்லாம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க திரும்ப வீடியோவை பின்னாடி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே நண்பா, நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரை டாடா பை பை ஃப்ரம் VRT.